Hexagonal Bermuda, base is 20 mm and altitude 60 mm. Tamil la pathinga appo 20 mm adipakka velimbum 60 mm achu uyaramum konda oru arungona koombagam. சரிங்களா, அருங்கோணம் கூம்பகம் அப்படின்னா, அதே மாதிரி பிரம்மீடு அப்படின்னா அருங்கோணம் அப்படின்னா ஆறு பக்கம் ஹெக்ஸகன் ஷேப் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த பேஸ் எட்ஜில் இருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாயிண்ட்டில் வந்து என்னாகும் அப்படின்னா ஜாயிண்ட் ஆகும். அதுதான் பேர் பிரம்மீடுன்னு சொல்கிறோம். சரிங்களா, அந்த பிரம்மீடில் பேஸ் எட்ஜ் 20 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. அப்போ இந்த ஒரு பக்கத்தோட எட்ஜோட நீளம் 20, அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கும் நீளம் 20 கொடுத்துருக்குது. அண்ட் ஆல்டிடியூட் அதாவது அச்சு உயரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதோட சென்டர்லேருந்து மேலே இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 60 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரிங்களா, அண்ட் ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ், ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ் ஆன் தி ஹெச்பி. சரிங்களா, பேஸ் எட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி எட்ஜில் ஏதாவது ஒரு எட்ஜ் ஹெச்பியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது அதனுடைய அடிப்பக்க விளிம்புகளில் ஒன்று கிடைத்தளத்தின் மீது இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது. விளிம்புகளில் ஒன்று ஏதாவது ஒரு பக்கம் ஹெச்பியில் இருக்கிற மாதிரி கிடைத்தளத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிடைத்தளம்ங்கிறது இதுதான், இந்த கிடைத்தளத்தில் ஏதாவது ஒரு விளிம்பு இந்த மாதிரி. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட்டு 30 degrees to HP. சரிங்களா, இட் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் அட்டு 30 degrees to HP அண்ட் பேரலல் டு விபி. சரிங்களா, அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இதன் அச்சு கிடைத்தளத்திற்கு 30 degrees சாய்வாகவும் செங்குத்து தளத்திற்கு இணையாகவும் உள்ளது. அச்சுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அச்சு. இந்த அச்சு கிடைத்தளத்திற்கு எவ்வளோ டிகிரி சாய்வாக இருக்குது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காமல் இப்படி கிடைத்தளத்தில் இருந்து 30 degrees சாய்வாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு எட்ஜு தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆக்சிஸ் இப்படி போகுது அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா 30 degrees. சரிங்களா, இப்படி இதோட ஆக்சிஸ் இப்படி போகும்போது இந்த சைடு செங்குத்து வெர்டிக்கல் பிளேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கு இது பேரலல். ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஷேப்பு பார்த்திங்க அப்படின்னா. ட்ரா இட்ஸ் பிளான் அண்ட் எலிவேஷன். பிளான் அப்படின்னா டாப் வியூ, எலிவேஷன் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் வியூ, அதனுடைய மேல் பக்க தோற்றம் மற்றும் முகப்பு தோற்றம் இரண்டையும் வரைக. சரிங்களா, அப்போ இந்த அருங்கோண சாரி ஹெக்ஸகன் பிரம்மீடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதன் அடிப்பக்க விளிம்புகளில் ஒன்று கிடைத்தளத்தில் உள்ளது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு எட்ஜ் இப்படி கிடைத்தளத்தில் இருக்குது, அதுபோக இந்த கிடைத்தளத்திற்கு அதோட ஆக்சிஸ் எவ்வளோ டிகிரி சாய்வாக இருக்குது அப்படின்னா 30 degrees சாய்வாக இருக்குது. அப்போ இதுக்கும் இதுக்குள்ள அந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 30 degrees சாய்வாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ இது இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம டாப்லேருந்து பார்த்தா என்ன தெரியும்? அப்போ டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த இடம், இந்த இடம், இந்த இடம். இப்போ கீழே உள்ள டாப் வியூவில் இதெல்லாம் தெரியும். இதே இது ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் தெரியும். சரிங்களா, அப்போ ஃப்ரண்ட் வியூவில் எப்படி தெரியும், டாப் வியூவில் எப்படி தெரியும் அப்படிங்கிறத வரைய போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று வரைகிறோம். சரிங்க, எக்ஸு ஒய்யு, மேலே உள்ளது விபி, கீழே உள்ளது ஹெச்பி. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே இது 30 degrees இப்படி சாய்வாக வச்சு வரையணுங்கிற மாதிரி கொடுத்துருக்குது. டைரெக்டாக எடுத்த உடனே இந்த இது வரைய முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை டாப்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஹெக்ஸகன் ஷேப் தெரியும். சரிங்களா, ஃப்ரண்ட் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த முக்கோணம் மாதிரி தெரியும். அதை வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சரே வரைய முடியும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே ஹெக்ஸகன் வரைகிறேன். ஹெக்ஸகனோட அடிப்பக்கம் விளிம்பு 20 mm. அப்போ ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் இங்கேருந்து 20க்கு ஒரு லைன் போடுறேன். சரிங்களா, ஹெக்ஸகன் அப்படிங்கிறது பார்க்கணும்னா எல்லா பக்கமும் 60 degrees இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு மட்டும் இங்கிட்ட இருந்து 60க்கு ஒரு புள்ளி, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு இங்கிட்ட இருந்து 60க்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதுக்காக இந்த லைனுக்காக இப்படி வச்சு இங்கே இருந்து 20. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்காக இங்கேருந்து 20. இப்போ இந்த லைனுக்காக இதை இப்படி செட் பண்ணி இங்கே இருந்தும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனுக்காக ஸ்கேலை செட் பண்ணி இங்கே இருந்து
இதை செட் பண்ணி சரிங்களா. இப்போ நமக்கு அந்த ஹெக்ஸகன் ஷேப் வரைஞ்சாச்சு. இப்போ ஹெக்ஸகன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாயிண்டில் வந்து எல்லா ஹெக்ஸகனும் ஒரே பாயிண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அதையும் வரைஞ்சி காட்டணும். சரிங்களா. அப்போ இந்த சென்டருங்கிறது ஓ. இப்போ இதுக்கு நேம் கொடுத்தோம் அப்படின்னா இது ஏ பி சி டி இ எஃப் ரைட்டா. இது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு இது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கேலை இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்காக செட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருந்து ஏயும் ஒரே லைனில் வருது, சிடி ரெண்டும் ஒரே பாயிண்டில் வருது. சரிங்களா. இப்போ நம்ம பிரம்மிடோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மிடோட ஹைட்டு 60 mm. இப்போ இந்த சென்டரில் இருந்து மேலே 60 mm. சரிங்களா. இப்போ இதுதான் அதோட சென்டர். இதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இங்கேருந்து ஏ எஃப். ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா ஏ டேஷ் கமா எஃப் டேஷ். இங்கே நல்லா இருக்குது பி இ. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும் பி டேஷ் கமா இ டேஷ். இதில் என்ன இருக்குது அப்படின்னா சிடி. ஸோ அப்போ சி டேஷ் கமா டி டேஷ். இப்போ இங்கே சென்டர் ஓ அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டு ஓ டேஷ். சரிங்களா. இப்போ இங்கே ரெண்டு பாயிண்ட் தெரியுது அப்படிங்கிறதுனால இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்க்காக வரைஞ்சிக்கலாம். சரிங்களா. இப்போ ஃப்ரம் இந்த பிரம்மிடோட ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிருச்சு, டாப் வியூ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா இப்போ கொஸ்டின் படி இந்த கிடைத்தளத்திற்கு அதன் அச்சு 30 degrees சாய்வாக உள்ளது. அச்சுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அதோட அச்சு. அச்சு 30 degrees சாய்வாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் வரையணும்னு சொல்லி சொல்லியிருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. 30 degrees சாய்வாக இருக்கணுங்கிறதுனால ப்ரொட்ராக்ட் எடுத்து 30 degrees என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இது வழியாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு எவ்வளவு, ஏலேருந்து டி வரைக்கும் உள்ள இந்த அளவு எவ்வளவு அப்படின்னு அளந்து பார்க்குறோம். நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா கரெக்டாக 10, 20, 30, 35 கிடைக்குது. சரிங்களா. 35 அப்படின்னா 35 வருது நமக்கு. 35 பாதி அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 17.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 degrees பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி வரையணும். அப்போ என்ன அப்படின்னா இந்த அளவு நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம். இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா 35 கரெக்டாக இந்த லைனுக்கு மேலே 17.5 கீழே 17.5 வர்ற மாதிரி வச்சுருக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனுக்காக ஸ்கேல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிட்டு இந்த 0 ஆனது இந்த லைன்லேயே எப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரணும் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 17.5 இந்த சென்டர் லைனில் கோயின்சிடண்ட் ஆகணும். இந்த 0 இந்த லைன்லேயே இப்படியே நகட்டிக்கிட்டே வாங்க. நமக்கு தேவை 17.5. சரிங்களா. இப்போ நான் இங்கே 1 கூட காட்டுறேன். இந்த 1 அப்படியே இங்கிட்டு நகட்டிக்கிட்டே வர்றேன். 10, 15, 16, 17.5. சரிங்களா. இப்போ 17.5 அப்போ இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இங்கே இருந்து 35. சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான். இங்கே என்னெல்லாம் இருக்குது சி டேஷ் அதே மாதிரி டி டேஷ். இங்கே இந்த இடம் இங்கே வந்துருச்சு. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ டேஷ் கமா எஃப் டேஷ். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இங்கே இருந்து காம்பஸில் டியிலிருந்து ஓங்கிற அளவை எடுத்துக்கோங்க. சரிங்களா. எடுத்து
இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு ஆர்க்கு. ஸோ அதே மாதிரி ஏல இருந்தும் ஓங்கிற அளவை எடுத்து இங்கே ஏல இருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, சரிங்களா? இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் போதும், ஜாயின் பண்ணிட்டால் போதும். சரிங்களா, இது ஓ டாஷ், அதே மாதிரி இதுவும் ஓ டாஷ். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த லைனை இதுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டாப் வியூ வரையணும். டாப் வியூ வரைகிறதுக்கு ஸ்கேலை இதுக்காக இப்படி செட் பண்ணி எல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுற லைன் எல்லாமே லைட்டாக தான் பண்ணணும். இங்கே இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைனு, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைனு, அதே மாதிரி இங்கே இந்த ஓடாஷில் இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைனு, நடுவில் இந்த பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து இந்த ப்ரொஜெக்ஷன் லைன். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி டேஷ் இ டேஷ், சரிங்களா? இது பி டேஷ், அதே மாதிரி இ டேஷ். இப்போ இது வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே இருந்து ஹரிசாண்டலாக, சரிங்களா, இங்கேருந்து அதே மாதிரி எஃப்பும் டியும் ஒரே நேர்கோட்டில் வருது இங்கே. அதே மாதிரி இதோட சென்டர், சென்டரையும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஏயும் சியும் ஒரே நேர்கோட்டில் வருது, அதே மாதிரி பி, சரிங்களா? இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இங்கே கடைசி இங்கே இருக்க பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓ டேஷ். அப்போ இங்கே ஓங்கிறது இங்கே இருக்குது, ஓங்கிறது இந்த லைனில் வருது, இங்கே ஓங்கிறது இங்கே வருது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு நமக்கு ஓ, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே சி டி ரெண்டு ஒரே லைனில் இருக்குது, நான் சி எடுத்துக்கிறேன். இங்கே நமக்கு எங்கே சி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நமக்கு என்னது, சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி இருக்குது, டியும் இதே லைனில், ஆனால் டிங்கிறது இங்கே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்னது, டி. நெக்ஸ்ட்டு பிஇ ரெண்டும் ஒரே லைனில் இருக்குது. இப்போ நான் பி எடுத்துக்கிறேன், இங்கே எங்கே பி இருக்குது அப்படின்னா இங்கே கீழே, சரிங்களா? இங்கே இந்த லைன், இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி. நெக்ஸ்ட்டு இ இருக்குது, இ இதே லைனில், இ இங்கே இருக்குது, இங்கே டாப்பில் இருக்குது இங்கே, சரிங்களா? இ. நெக்ஸ்ட்டு இங்கே ஏஎஃப், நான் ஏ எடுத்துக்கிறேன். ஏ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு நேராக வருது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னது, ஏ. அதே மாதிரி எஃப்ங்கிறது இங்கே வருது, இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப், ரைட்டா? இப்போ இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்குது. இப்போ இருக்கும்போது பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏ, இது எஃப், உங்களுக்கு இது நல்லா தெரியுது, இதை டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருந்து எஃப்ல இருந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இ, இதுவும் உங்களுக்கு தெரியுது, அப்போ எஃப் இ இதையும் டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து இந்த பாயிண்ட் பி, ஸோ இது உங்களுக்கு தெரியும், டார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம், அதாவது பிசி, உங்களுக்கு இந்த இடம் தெரியுமான்னா தெரியாது. ஸோ அப்போ இது என்னது, டாட்டாட் லைன். அதே மாதிரி சிடி கீழே இந்த லைன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியாது, டாட்டாட் லைன். அதே மாதிரி இங்கே இடி இந்த லைனும் தெரியாது, அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாட்டாட் லைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஓலை வந்து ஜாயிண்ட் ஆகுது, இந்த இடம் தெரியும், இந்த லைன் தெரியும், இந்த லைனும் தெரியும், இந்த லைனும் தெரியும். அதாவது எதுலலாம் தெரியும் அப்படின்னா இங்கே ஏலேருந்து ஓ வரைக்கும் உள்ள லைன் தெரியும், அதே மாதிரி எஃப்ல இருந்து ஓ வரைக்கும் உள்ள லைன் தெரியும், டார்க்காக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈல இருந்து ஓ வரைக்கும் உள்ள லைன் தெரியும், ஸோ அப்போ அதையும் டார்க்காக வரைஞ்சிக்கலாம். இங்கிட்டு பியில் இருந்து ஓ வரைக்கும் உள்ள லைன் தெரியும், டார்க்காக வரைஞ்சிக்கலாம். இங்கே உங்களுக்கு கீழே உள்ள சி டி இந்த ரெண்டு லைன் மட்டும்தான் ஓவோட வந்து ஜாயிண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டாட்டாட் லைனில் வரையணும், சரிங்களா? இப்போ பேஸ் வரைஞ்சாச்சு. பேஸுக்கு அப்புறம் இந்த சி டி ரெண்டு தான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்துச்சு, முதல்ல அதை டாட்டாட் லைனில் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு
ஈயில் ஓவில் இருந்து ஈயை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவில் இருந்து எஃப்ங்கிற பாயிண்ட்டையும் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓவில் இருந்து ஏங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவில் இருந்து பிங்கிற பாயிண்ட்டு இதே என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு தேவையான அதோட பிளான் டாப் வியூ கிடச்சிருச்சு. சரிங்களா, இனிமேல் டைமென்ஷன் குறித்தோம் அப்படின்னா டயக்ராம் கம்ப்ளீட் ஆகிரும். பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் மார்க் பண்ணியாச்சு. இது எலிவேஷன் ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி காட்டணும், பிளான் டாப் வியூ அப்படிங்கிறத கண்டிப்பாக மார்க் பண்ணி காட்டணும். சரிங்களா, இந்த தெரியாத லைன்ஸ் எல்லாம் டாட் டாட்டாக வரைஞ்சி காட்டணும். தயவு செஞ்சு கொஸ்டினை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரா பண்ண ஆரம்பிங்க. எடுத்தவொடனே இதை மட்டும் அப்படியே வரைஞ்சிடலான்னு மட்டும் நினைக்க முடியாது. அதோட ஒரிஜினல் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், டாப் வியூ எப்படி இருக்கும்னு சொல்லி வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்சர் வரைய முடியும். திருப்பி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.